அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேஎஃப்சி ஸ்டைலில் காலிஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெளியில் உள்ள கோட்டிங் கூட கடையில் வாங்குகிற மாதிரி மொறுமுறுன்னு இருக்கிற மாதிரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இந்த காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் தண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம், வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்டெம் மோடி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு அதில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம். காலிஃப்ளவர் ரொம்ப குக் ஆக வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் குக் ஆனால் போதும். கொதிக்கிற தண்ணியில் கூட ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷம் குக் ஆகிரட்டும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ காலிஃப்ளவர் கொதிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு காய்ச்சின பால் அல்லது காய்ச்சார பால் எடுத்துக்கிடலாம். அதில் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி போட்டுடலாம். 1¼ டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். 1½ டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி, முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் விட்டுடலாம். முட்டை வேண்டான்னா கூட இதை நம்ம முதல்ல எடுத்த பால் கூட போட்ட சாதனங்களை வச்சே நம்ம இதை பண்ணிக்கலாம். முட்டை போட்டால் அது கொஞ்சம் நல்ல பைண்டிங் ஆகும், அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது காலிஃப்ளவரை நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1¼ கப்பு மைதா மாவும் 1½ கப்பு கார்ன்ஃப்ளவரும் போட்டுடலாம். அதுக்கு கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கோட்டிங் கொடுக்கறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி பிரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கிடலாம். அப்படி எல்லா காலிஃப்ளவரையும் அப்படி மாவில் டிப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணும்போது மீதி இருக்க மாவை நம்ம உதறி விட்டுறணும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டோம். இனி மாவும் மீதி இருக்கும், பாலும் மீதி இருக்கும். இதில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் அளவுக்கு மாடலுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி பால் கொஞ்சம் விட விட அது அப்படியே ஆயிரும் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாடலில். இதை இப்போ இந்த பாலில் டிப் பண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்தால் போதும். நல்ல மீதி இருக்க மாவை நம்ம தட்டி விட்டுறணும். இப்படி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நம்ம அந்த 2வது கோட்டிங்கு வச்சுக்கிடலாம். கூடுதலாட்டு உள்ள நம்ம காலிஃப்ளவர் எடுத்தால் எல்லாம் கூடுதலாக எல்லா பொருட்களும் கூடுதலாக போட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் அப்படி டிப் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு சூடாக்கிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சிடணும். இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது 1-8 நிமிஷத்துக்காவது குக் ஆகணும். இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால உள்ளுக்கு நல்லா குக் ஆகணும். அதனால 1-8 நிமிஷம் அல்லது 9 நிமிஷமாவது இது குக் ஆகணும். இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இப்போ ஃப்ரை ஆயாச்சு, ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்க அப்படியே கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கலாம். மீதி உள்ள எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.
மீதி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான், சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு ரொம்ப மறுமறுன்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல மறுமறுன்னு அழகாக இருக்குது. பாருங்கள் என்ன அழகாக சூப்பராக அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.